இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த சைனஸ் பிரச்சனை, சைனஸ் வந்து வந்துருச்சு, சைனஸால பாதிக்கப்பட்டுட்டோம் அப்படின்னா அதுல இருந்து முழுமையா விடுபடுறதுக்கு வீட்டு வைத்திய முறைப்படி நம்ம வந்து ஒரு ஆவி பிடிக்கிற முறையை தான் வந்து பார்க்க போறோம். இந்த முறையில ஆவி பிடிக்கிறது மூலமா இந்த சைனஸ் தேங்கி இருக்க இடத்துல இருந்து சைனஸ் கழிவுகள் வந்து வெளியேறிடும். ஸோ பொதுவாகவே சைனஸ் அப்படின்னா எங்க தங்கும், எங்க பாதிக்கும் அப்படின்னா, சைனஸ் பாதிப்புக்குள்ளாகிற இடம் வந்து இதுதான். உங்களுக்கு இந்த புருவத்தின் பின்பகுதியில், கண்ணை சுற்றி, இந்த நெற்றி பகுதிகளில், மூக்கினுடைய இந்த பகுதிகளில், அப்புறம் இந்த கண்ணத்தை சுற்றி ஒரு கழிவு நீர், சளியினுடைய கழிவு நீர் வந்து தேங்குறது தான் வந்து சைனசிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஏர்ஃப்ளோ வந்து தடை பண்ணும், உங்களுக்கு சுவாசத்தை வந்து தடை பண்ணும். நிறைய பேத்துக்கு இதனால வந்து தலைவலி ஏற்படும், மூக்கொழுகுதல் பிரச்சனை இருக்கும், முகம் வீங்கி இருக்கும், அங்கங்க வலிகள் இருக்கும். ஸோ நார்மலாக வந்து நமக்கு வந்து சுவாசம் வந்து இருக்காது. இந்த மாதிரி பல டிஸ்டர்பன்ஸ் வந்து இருக்கும். காலையில் எந்திரிச்சோடனே வந்து தும்முவாங்க. இந்த மாதிரி அவங்கவுங்க பாடி டைப்புக்கு ஏற்ற மாதிரி பிரச்சனைகளை வந்து உண்டு பண்ணும். அப்போ இந்த கழிவு நீரை வந்து இந்த இடத்துல இருந்து வெளியேற்றுறதுக்கு பாரம்பரிய முறைப்படி ஒரு ஆவி பிடிக்கிற மெத்தட் வந்து நான் உங்களோட வந்து ஷேர் பண்றேன். இது நிறைய பேத்துக்கு வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஒரு டாக்டர் வந்து ஷேர் பண்ணிருக்கக்கூடிய விஷயம் தான், நிறைய பேத்துக்கு வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ இதை வந்து எங்க வீட்டில் நான் ரெண்டு தடவை வந்து ஃபாலோ பண்ணி பார்த்தேன், ரொம்பவே வந்து நல்ல ரிசல்ட் கொடுத்துச்சு. இந்த சைனஸ் கழிவு நீரை வெளியேற்றுறதுக்கு, இந்த பாயிண்ட்ஸ்ல இருந்து அது வடிஞ்சு வெளியேறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். இது மூலமா சைனஸ்ல இருந்து நம்ம விடுபட முடியும். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். கற்பூர வள்ளி இலைகள் அப்படின்னு சொல்லுவோம். உங்க ஏரியால நிறைய இடங்கள்ல கிடைக்கும், நிறைய பேர் வந்து இது வீடுகள்ல வளர்ப்பாங்க. ஓமவல்லி இலைகள்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த இலைகளை ஒரு கைப்பொடி எடுத்து இதை சின்ன சின்ன பீசஸா வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு ஒரு பாத்திரத்துல குறிப்பிட்ட அளவு தண்ணி எடுத்துட்டு அந்த இலைகளை அதுல போட்டுட்டு அடுப்புல வச்சு நீங்க இதை நல்லா கொதிக்க விடுங்க. இதை ஒரு பிளேட் வச்சு மூடி வச்சிருங்க கொதிக்கும் போது. ஸோ இதை வந்து நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை இறக்கிட்டு, இது கூட தேவைப்பட்டா நீங்க மஞ்சள் அடுத்தடுத்து என்னென்ன மூலிகை வந்து சேர்க்கணும்னோ நீங்க ஆவி பிடிக்கிறதுக்கு மற்ற மூலிகைகளும் சேர்த்துக்கலாம். பட் மெயின் வந்து கற்பூர வள்ளி இலைகள். இதை நீங்க சேர்த்துட்டு இறக்கி வச்சுட்டு பிளேட்டை ஓபன் பண்ணிட்டு ஒரு பெட்ஷீட்டை வச்சு எப்பயும் போல நீங்க ஆவி பிடிக்கலாம். இந்த ஆவி பிடிக்கிறதுனால உங்களுக்கு அந்த பாயிண்ட்ஸ்ல இருந்து எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு கழிவு நீர் தேங்கியிருக்கோ அங்கிருந்து அந்த பாயிண்ட்ஸ்ல இருந்து வடி ஆரம்பிச்சோம், அதாவது வெளியேற ஆரம்பிச்சோம். வெளியேறிட்டா என்னாகும், உங்களுக்கு அந்த ஏர் ஃப்ளோ வந்து கிடைச்சிரும். உங்களுக்கு எப்பயும் போல அந்த பாதைகள்ல இருக்க அந்த கழிவுகள் வந்து அகற்றப்பட்டு ஃப்ளோ வந்து கரெக்டா இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த சைனசிட்டிஸ் பிரச்சனைல இருந்து விடுபட முடியும். இது எப்பப்பெல்லாம் பண்ணணும் அப்படின்னா, ஒரு நாளைக்கு ஒரு தடவை பண்ணா போதும். இல்ல ஒரு நாள் விட்டு ஒரு நாள் உங்களால பண்ண முடியும்னா பண்ணலாம். ஒரு வாரத்துல உங்களுக்கு சைனஸ் பிரச்சனைல இருந்து முழுமையா விடுபடுறதுக்கான ஒரு வாய்ப்பா இது அமையும். ஸோ இது வந்து நம்ம அந்த இடத்துல இருக்க பிரச்சனையை வந்து நம்ம வந்து தீர்த்துறோம். இது போக உங்களுக்கு எதை இதெல்லாம் ஒத்து வரலையோ அதை நீங்க அவாய்ட் பண்ணணும். அதாவது குளிர் காத்துல நீங்க டிராவல் பண்றீங்கன்னா அதுக்கான சேஃப்டி மெத்தட்ஸ் எல்லாம் நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும். ஏசியில தூங்குறது, ஏசியில இருக்கிறது ஒத்து வரலன்னா அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஐஸ்கிரீம், மற்ற உணவுகள், இந்த மாதிரி எல்லாம் எதுவும் உங்களுக்கு எது சேரலையோ அதை வந்து நீங்க ஸ்டாப் பண்ணிருங்க. இந்த மாதிரி ஸ்டாப் பண்ணிட்டு நீங்க இந்த முறையை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு அடிக்கடி சைனஸ் பிரச்சனை இருக்கு, இருமல் இருக்கு, தும்மல் இருக்கு அப்படின்னாலும் இந்த முறைப்படி அப்பப்போ நீங்க ஆவி பிடிச்சிக்கலாம். முழுமையா வந்து உங்களுக்கு விடுபட ஒரு வாய்ப்பா இருக்கும். ஸோ இது எனக்கு ஒத்து வரல, ஆவி பிடிக்கிற மெத்தடே ஒத்து வரல அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம சேனல்ல ஒரு 4 மெத்தட்ஸ்ல வந்து மசாஜ் டைப்ல நம்ம அந்த கழிவு நீரை வந்து வெளியேற்றுறதுக்கு வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணிருக்கேன். இது வந்து விரல் வைத்தியம் அப்படின்னு சொல்லுவோம். விரல்களை வச்சு அந்த பாயிண்ட்ஸ்ல இருக்க கழிவு நீர் வந்து மசாஜ் பண்ணி நம்ம வந்து வெளியேற்றுறது. ஸோ இதை ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னாலும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து அந்த 4 வீடியோஸ்க்கான லிங்க் நான் கொடுக்குறேன். அதை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் விரல் வைத்தியம் மூலமாக மசாஜ் பண்ணியும் வெளியேற்றலாம். ஆக மொத்தம் சைனஸ் கழிவு நீராக இந்த இடத்துல இருந்து, சைனஸ் பாதிக்கப்பட்ட இடங்கள்ல இருந்து வெளியேற்றிட்டோம்னா சைனஸ் பிரச்சனையிலேருந்து நம்ம விடுபட முடியும். ஸோ இதை மட்டுமே ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ரெண்டு மெத்தடுமே சைனஸ்லேருந்து விடுபடுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். இது இல்லாமல் எவ்வளவோ மெடிசன் எடுத்தாலும் என்னென்னமோ ட்ரீட்மெண்ட் பார்த்தாலும் உங்களுக்கு சைனஸ் வந்து கியூர் ஆகாது அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த ரெண்டு மெத்தட் வந்து நல்ல ரிசல்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ வந்து லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு, ரிலேட்டிவ்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைச்சீங்கன்னா வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. சேனல்குள்ள இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, நம்ம வீடியோஸ் அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பெல் ஐக்கன் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு உடல்நல தகவலுடன் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.